அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய மனதை ப்ராக்டிக்கலாக ஈஸியாக எப்படி நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். இதை யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருனாலும் முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு டென்ஷன், கோபம், படபடப்பு, கவலை, பயம் இதெல்லாம் இருக்கும்போது முயற்சி பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த பதட்டம், டென்ஷனை தணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, பஸ் வரலன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த விரக்தி மனநிலை, டென்ஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக வீட்டில் இருக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். திடீர்னு நைட் தூக்கம் வரல, பாதியிலே நைட் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனம் எந்த விஷயத்தை நினைக்குதோ அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிட்டே இருங்க தொடர்ந்து. உதாரணத்துக்கு உங்களுடைய மனதில் சென்னையை பற்றி தோணுச்சுன்னா சென்னை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த எண்ணம்ன்றது பார்த்தீங்கன்னா, அடுத்து சென்னை, ஏஆர் ரகுமான், அமெரிக்கா, ட்ரெயின், இட்லி, வானம், ஸ்டார், இன்னைக்கு டியூ கட்டணும், உங்கள் குழந்தை பேர், உங்கள் ஒய்ஃப், உங்கள் பாய் ஃப்ரெண்ட், உங்கள் பைக், உங்கள் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ, யூடியூப் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு சொல்லி உங்களுடைய மனம் வந்து ஓடிட்டே இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் அப்படி சொல்லிகிட்டே இருங்க. என்ன நினைக்குதோ அதை சொல்லிகிட்டே இருங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க நீங்கள் சொல்கிறத. ஆனால் மறுபடியும் சொல்ல ஆரம்பிங்க. உங்களை சொல்ல ஆரம்பிக்கணும்னு தூண்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து உங்களுடைய மனம் வந்து லாக் ஆக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அதில் வந்து இப்போ ரோஜாவில் வந்து லாக் ஆக ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடி, கடைசியா ரோஜா எப்போ உங்க தலையில வச்சீங்க, முதல் முறையா உங்க வீட்டுல பூத்த ரோஜா என்ன பண்ணீங்க, உங்க வாழ்க்கையில உங்க ரோஜா பூவை பத்தி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த சம்பவம், உங்களுக்கு ரோஜா செடி யார் வாங்கி கொடுத்தாங்க, உங்க வீட்டுல ரோஜா செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா. சோ அந்த ரோஜாவை பத்தி மட்டுமே மனம் வந்து என்ன ஆரம்பிக்கும், இதுதான் வந்து உங்களுடைய மனம் குவிய ஆரம்பிக்கக்கூடிய நிலை. சோ எப்போ உங்களுடைய மனம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டுமே ரிப்பீட்டடா நினைக்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுடைய மனம் வந்து உங்க கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அமைதியாக ஆரம்பிக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய டென்ஷன், கோபம், பயம் எல்லாமே காணாமல் போகிறத ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இது யாருனாலும் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த பயிற்சி பண்ணுவானா. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சாதாரண நேரத்தில் இந்த பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம், பதட்டம், டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் வந்து கோபப்படவோ பதட்டப்படவோ டென்ஷன் ஆகவோ மாட்டீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்ப நாட்களில் முயற்சி பண்ணும்போது தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். ஸோ சத்தமாக சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியே சொல்கிறது மட்டும்தான் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. பக்காவாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய எண்ணங்கள் குறைஞ்சி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து இந்த பயிற்சி பண்ணும்போது தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.